அணுவாயுத துறையில் ரஷ்ய அமெரிக்காவுக்கு இடையில முரண்பாடுகள் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நோவோடாவில் இருக்கிற அணுசக்தி சோதனை தளத்தில் அமெரிக்க புதிய அணுவாயுதங்களை சோதனை செய்து பார்த்தார்கள் என்றால் அது புதிய அணுவாயுத போட்டிக்கு வழிவகுக்கும் என்று உடும்போக்கோட கட்டுரையாளர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே ரஷ்யா நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வந்திருந்தார்கள். இந்த நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் என்பது ரஷ்யாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போடப்பட்ட ஒரு அணுவாயுத ஒப்பந்தம் என்றே சொல்ல முடியும். இரண்டு நாடுகளும் புதிய அணுவாயுதங்களை சோதனை செய்து பார்க்கக்கூடாது, புதிய அணுவாயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடாது, இரண்டு தரப்புகளுமே ஒரு குறிப்பிட்ட அளவு அணுவாயுதங்களை மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும், எந்தெந்த அணுவாயுதங்களை வைத்திருக்கணும் என்பதற்கான தகவல்களை இரண்டு நாடுகளுமே பரிமாறிக்கொள்ள வேண்டும். ரஷ்யா அமெரிக்க சைட்டில் போய் எங்கெங்க அணுவாயுதங்கள் வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு அணுவாயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை சோதனை செய்து பார்க்க முடியும். அதே மாதிரி அமெரிக்காவும் ரஷ்யா சைட்டுக்கு வந்து ரஷ்யா எவ்வளவு அணுவாயுதங்களை வைத்திருக்கிறார்கள், எங்கெங்க அணுவாயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை சோதனை செய்து பார்க்க முடியும். இதுதான் நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்டில் இருக்கிற நிபந்தனைகள். இந்த நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்டில் இருந்துதான் ரஷ்யா ஏற்கனவே வெளியே வந்திருந்தார்கள். இப்படி இருக்கையில் இப்போது அணுவாயுத சோதனை தடை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியே வருவதற்கான நடவடிக்கைகளையும் ரஷ்யாவானது ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யா அணுவாயுத சோதனை செய்வதற்கான தளத்தை தயார்படுத்தி விட்டார்கள் என்பதை ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தோம். இப்படி இருக்கையில் புரிந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால், நாங்கள் முதல்ல அணுவாயுத சோதனையை செய்ய மாட்டோம், ஆனால் அமெரிக்கா செய்தார்கள் என்றால் அதுக்கு பிறகு நாங்களும் அணுவாயுத சோதனையை செய்வோம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார். இதனால் கூடிய சீக்கிரம் அணுவாயுத சோதனை செய்வதற்கு இரண்டு நாடுகளுமே தயாராக இருக்கிறார்கள். அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்த இரண்டு நாடுகளுமே தயாராக இருக்கிறார்கள். இப்படி இந்த இரண்டு நாடுகளுமே தயாராக இருக்கும்போது நீங்கள் மட்டும்தான் அணுவாயுத சோதனை செய்வீர்களா, நாங்களும் செய்வோம் என்று சொல்லி இடைக்க சீனா வந்து நுழைந்திருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். அமெரிக்கா அணுவாயுத சோதனை செய்வதற்கான தளத்தை தயார்படுத்தி விட்டார்கள். அதே மாதிரி சீனாவும் தங்களுடைய அணுவாயுத சோதனை செய்வதற்கான தளத்தை தயார்படுத்தி விட்டார்கள். முதல்ல அமெரிக்கா அணுவாயுத சோதனை செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் அதனைத் தொடர்ந்து ரஷ்யா செய்வார்கள், அதனைத் தொடர்ந்து சீனா செய்வார்கள். இப்படி சீனா செய்யும் போது இந்தியா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? இந்தியாவும் வந்து அணுவாயுத சோதனை செய்ய ஆரம்பிப்பார்கள். இப்படியே மாற்றி மாற்றி அணுவாயுத சோதனையை செய்து புதிய புதிய அணுவாயுதங்களை கண்டுபிடிப்பார்கள். ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கிற அணுவாயுதங்களை பார்த்து உலக மக்கள் பயந்தோண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில புதிய அணுவாயுதங்களை உருவாக்கினால் சோலை முடிஞ்சிடும் என்றே சொல்ல முடியும். ஆகவே அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற இந்த மூன்று நாடுகளுமே அணுவாயுத சோதனை செய்வதற்கான தளத்தை தயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகவே முதல்ல யார் அணுவாயுத சோதனை செய்ய போறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. என்னதான் ரஷ்யா அமெரிக்கா அணுவாயுத சோதனை செய்த பிறகுதான் நாங்கள் செய்வோம் என்று சொன்னாலுமே அமெரிக்கா செய்யக்க முன்னம் ரஷ்யா இந்த அணுவாயுத சோதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் அந்தளவுக்கு அமெரிக்கா ரஷ்யாவை சுரண்டி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யாவை சுரண்டி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவையும் உலக நாடுகளையும் பயமுடுத்தணும் என்றதுக்காண்டி ரஷ்யா முதல்ல அணுவாயுத சோதனையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது போன்ற ரஷ்யா உக்ரைன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் வைட் ஹவுஸில் இருக்கிற டெலிவிஷனில் பேசும்போது அமெரிக்கா உக்ரைனுக்கு செய்கின்ற உதவிகளை நிறுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் இது அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டது. நாங்கள் எங்களுக்கான புதிய ஆயுதங்களை உற்பத்தி செய்ய போகிறோம், இதனால் ஆயுதக்கடங்களில் இருக்கிற ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிற வெப்பன்ஸை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் என்றும், உக்ரைனில் இருக்கின்ற ரஷ்ய இராணுவத்தோடு அமெரிக்காவோட இராணுவம் நேரடியாக போரில் ஈடுபட விரும்பவில்லை என்று அமெரிக்காவோட ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கார். உக்ரைனுக்கு உதவி செய்வது அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டது என்று சொல்லியிருக்கார். அப்போது உக்ரைன் அமெரிக்காவோட 51வது மாநிலமா? இவர் சொல்வதை பார்த்தா அப்படித்தான் கேட்க தோணுது. ஆனால் இவரோட இந்த பேச்சு கண்டிப்பாக அமெரிக்கா மக்களுக்கு சமையான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும். இப்படி கோபப்படுற அமெரிக்கா மக்களை ஜோ பைடன் அரசாங்கம் எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் அமெரிக்கா உக்ரைனுக்கு பழைய ஆயுதங்களை தான் கொடுக்கிறார்கள் என்பதை ஜோ பைடன் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கார். ஆனால் இனி உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுப்பதை ரிப்பப்ளிக்கன்ஸ் எப்படி அனுமதிக்க போகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கு. ஏற்கனவே உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கக்கூடாதென்று ரிப்பப்ளிக்கன் சைட்டில் இந்த நிறைய எதிர்ப்புகளை முன்வைச்சு கொண்டு இருக்கிறார்கள். அதனை மீறி புதிய ஆயுதங்களையும், அதாவது அதனை மீறி உக்ரைனுக்கு புதிய எய்டு பேக்கேஜை எப்படி அமெரிக்கா கொடுக்க போகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்குது. அமெரிக்காவோட இராணுவம் ரஷ்யாவோட இராணுவத்தோடு நேரடியான போரில் ஈடுபட விரும்பவில்லை என்று ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கார். ஆனால் அமெரிக்கா செய்கிறதை பார்த்து அப்படி தெரியலையே. உக்ரைனுக்கு தேவையான ATACMS மிசைலை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்திருந்தார்கள். இதற்கு புடினவர்கள் என்ன சொல்லியிருந்தார்? இந்த மிசைலை உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்து மிகப்பெரிய தவறை பண்ணிவிட்டார்கள். இதற்கான விளைவுகளை அமெரிக்கா சந்திக்க வேண்டி இருக்கும் என்று புடினவர்கள் சொல்லியிருக்கார். ஆகவே அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ரஷ்யா
அமெரிக்காவோடு ஏதாவது போர் கப்பலாக இருக்கட்டும், போர் விமானமாக இருக்கட்டும், உளவு விமானமாக இருக்கட்டும், அதன் மீது தாக்குதலை நடத்தினால் அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரானது ஏற்படும். இது அமெரிக்காவுக்கும் தெரியும். இப்படி தெரிஞ்சுதான் அமெரிக்கா உக்ரைனுக்கு இந்த ATACMS மிசைலை கொடுத்திருக்காங்க. ஆகவே அமெரிக்கா இப்படி செய்யப்பட்டிருப்பது ரஷ்யாவோட நேரடியான போருக்கு தயாராக இருக்கு என்பதைத்தான் வெளிக்காட்டி இருக்கு. ஆனால் ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்றார், அமெரிக்காவோட இராணுவம் ரஷ்யாவோட இராணுவத்தோடு நேரடியாக போரில் ஈடுபட விரும்பவில்லை என்று சொல்றார். ஏன் இப்படி உருட்டி கொண்டிருக்கார் என்றுதான் எனக்கு புரியல. ரோஸ்டோவில் உள்ள ரஷ்ய இராணுவத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ரஷ்யாவோட பிரசிடென்டாக இருக்கிற புடின் அவர்கள் விசிட் பண்ணி பெசன் மிலிட்டரி ஆபரேஷன் எப்படி போய்கொண்டிருக்கு என்பதை கேட்டு தெரிஞ்சு கொண்டார் என்று ரஷ்யா தரப்பில் இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். புடின் அவர்கள் சீனாக்கு விசிட் பண்ணின பிறகுதான் உக்ரைன் இந்த ATACMS மிசைலை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே புடின் அவர்கள் சீனாவில் இருந்து மறுபடியும் ரஷ்யாவுக்கு வந்தவுடனே இந்த இராணுவத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போய் இதை பற்றிய தகவல்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. புடின் அவர்கள் இப்படி இராணுவ ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு விசிட் பண்ணி இருக்கிறதால நிறைய முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ATACMS மிசைலுக்கு எப்படி பதிலடியை கொடுப்பது, உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை இனி எப்படி செய்வது, எங்கே தாக்குதலை செய்வது என்பதை பற்றி இராணுவ தளபதிகளோட புடினவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நிறைய முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய அனுமதியை புடினவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதற்கான விளைவுகள் இன்னும் ஓரிரு தினங்களில் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது ரஷ்யா உக்ரைனுக்கு தாக்குதலை நடத்துறதை வச்சு புடினவர்கள் எப்படியான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். இதற்கு நாங்கள் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி இருக்கணும். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு 90 பில்லியன் யூரோஸ் உதவிகளை செய்திருக்கும். இதில் 27 பில்லியன் யூரோஸ் பொறுமதியான வெப்பன்ஸ் மற்றும் ஆமினேஷனை உக்ரைனுக்கு கொடுத்திருக்கும் என்று ஐரோப்பிய ஒன்றிய அமெரிக்கா சம்மிட்டில் கலந்து கொண்டு பேசிய ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலைவராக இருக்கிற வாண்டலியானவர்கள் சொல்லியிருக்கார். நான் நேற்றைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவை விட குறைவான வெப்பன்ஸை தான் உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கா உக்ரைனுக்கு 70 பில்லியனுக்கும் அதிகமான வெப்பன்ஸை உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுவே ஐரோப்பிய ஒன்றியத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் வெறும் 27 பில்லியன் யூரோஸ் பொறுமதியான வெப்பன்ஸை மட்டும்தான் உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் கொடுத்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலைவர் இதனை அமெரிக்காவில் போய் சொல்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்கா உக்ரைனை கைவிட்டு விடாதீர்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தால் தனியாக உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை இனியும் செய்ய முடியாது என்பதை அமெரிக்கா உணர்த்துவதற்காண்டித்தான் இதனை அங்கே போய் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வளவு நாளுமே உக்ரைனுக்கு தேவையான நிறைய உதவிகளை செய்துவிட்டோம். அதாவது 90 பில்லியன் யூரோஸ் பெறுமதியான உதவிகளை செய்துவிட்டோம். ஆனால் இதற்கு மேலேயும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை தனியாக இருந்து செய்வது ரொம்பவே கடினம். இதனால தான் அமெரிக்கா உக்ரைனை கைவிட்டு விடாதீர்கள் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்காவுக்கு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ATACMS டாக்டிக்கல் மிசைலை உக்ரைனோட இறையாமையை பாதுகாத்து உக்ரைனோட எல்லைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவதற்காண்டி உக்ரைனுக்கு கொடுத்திருக்கோம் என்று பென்டகன் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். என் அமெரிக்கா இப்படி போய் உக்ரைனிட்ட மாட்டப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்போ உக்ரைனுக்கு நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய ATACMS மிசைலை கொடுத்து இதனை உக்ரைனோட இல்லைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், ரஷ்ய இல்லைக்கு பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு நிபந்தனையும் உக்ரைனுக்கு போட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எப்போது உக்ரைனுக்கு வெப்பன்ஸை கொடுப்பதை நிறுத்திட்டு உக்ரைனை கழட்டி விடுற முடிவு எடுக்கிறீங்களோ அப்போது உக்ரைன் இந்த நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய ATACMS மிசைலை ரஷ்ய இல்லைக்கு ஃபயர் பண்ணுவார்கள். இதனாலே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போரானது ஆரம்பிக்கும். இந்த போரானது வந்தவுடனே அதாவது ரஷ்யாவை அமெரிக்காவோட கோத்து விட்டுட்டு உக்ரைன் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். ஆகவே அமெரிக்கா உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்யும் வரையும் தான் உக்ரைன் அமெரிக்காவோட பேச்சு கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். எப்போது அமெரிக்கா உக்ரைனை கழட்டி விடலாம் என்ற முடிவு எடுக்கிறார்களோ அப்போது உக்ரைன் அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இருந்து தாங்கள் தப்பித்து இந்த போரை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போராக மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மிசைலை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்த ATACMS மிசைலை பயன்படுத்தி ரஷ்ய எல்லைக்கு ஒரு தாக்குதலை நடத்தினாலே போதும் அது நேரடியாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போராக மாறும். இதனால் உக்ரைன் தள்ளி நின்று இதனை வேடிக்கை பார்க்க முடியும். இந்த ரஷ்ய உக்ரைன் போரானது அப்படியே மாறி ரஷ்யா அமெரிக்கா போராக மாறி அது ரஷ்யா நேட்டோ போராக மாறும். இது உக்ரைனுக்கு லாபம் தானே. அமெரிக்கா உக்ரைனை கலட்டி விட்டால் அதுக்கு பிறகு உக்ரைனுக்கு தோல்விதான் ஏற்படும். ஆகவே உக்ரைன் என்ன செய்வார்கள், எங்களுக்கு தோல்வி அறப்போறது உறுதியாகி விட்டது, இதனால எங்களுக்கு ஆயுதங்களை தர மறுத்தவர்களையும் பழிவாங்கணும், அதே நேரத்தில் இந்த போரில் இருந்து நாங்கள் தோல்வி அடையவும் கூடாதுன்றதுக்காண்டி ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் கோத்து விட்டுட்டு தண்ணி நின்று உக்ரைன் வேடிக்கை பார்ப்பார்கள். இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதே நேரத்தில் அமெரிக்காவோட பென்டகன் என்ன சொன்னார்கள், உக்ரைனோட எல்லைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவதற்கு இந்த ATACMS மிசைலை உக்ரைனுக்கு கொடுத்தோம் என்று சொன்னார்கள். இப்படியே சொல்லி சொல்லித்தான் நிறைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் கடைசியாக என்ன நடக்கும், அமெரிக்கா உக்ரைனுக்கு அணு ஆயுதத்தை கொடுத்து இந்த அணு ஆயுதத்தை உக்ரைனோட எல்லைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் என்று அமெரிக்கா சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது.
என்றால் போகிற போக்கியை பார்த்தால் கடைசியில் அணு ஆயுதத்தையும் கொடுத்துட்டு உக்ரைனோட எல்லைக்கு மட்டும்தான் பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு இதனை கொடுத்தமென்று அமெரிக்கா சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகளை செய்தார்கள். இனியும் ஆயுத உதவிகளை செய்வதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா கொடுப்பது உக்ரைனோட ஃப்ரீடம் மற்றும் டெமோக்ரஸிக்கான போராட்டத்தில் உக்ரைனுக்கு உதவி செய்வதற்காண்டித்தான் என்று அமெரிக்க தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள். என் அமெரிக்கா கேக்ரவன் கேனியனாக இருந்தால் எலிகூட ஏரோப்ளைன் ஓட்டம் என்று சொல்வார்கள். நீங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுப்பது உக்ரைனோட ஃப்ரீடம் மற்றும் டெமோக்ரஸிக்கான போராட்டத்தில் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணவா? ஏன் இப்படி உருட்டி கொண்டு இருக்கிறீர்கள்? சரி, ஓகே, நீங்கள் சொல்கிற வழிக்கே வாரன். நீங்கள் உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்ததுக்கான காரணம் ஃப்ரீடம் மற்றும் டெமோக்ரஸிக்கான போராட்டத்தில் உக்ரைனுக்கு உதவி செய்வதற்காண்டித்தான் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்துருக்கிறீர்கள். ஓகே, அப்படி என்றால் பாலஸ்தீனத்துக்கு தேவையான வெப்பன்ஸை நீங்கள் சப்ளை பண்ணத்தானே வேணும். ஏனென்ற பாலஸ்தீனமும் தங்களுக்கான ஃப்ரீடத்துக்காண்டித்தான் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அப்புறமே நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கல, பாலஸ்தீனத்துக்கு தேவையான வெப்பன்ஸை நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறீர்கள். இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஆகவே இதில் இருந்து நீங்கள் உருட்டி கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. அப்படி நீங்கள் உக்ரைனோட ஃப்ரீடம் மற்றும் டெமோக்ரஸிக்கான போராட்டத்தில் உதவி செய்வதற்காண்டித்தான் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்திருந்தால் நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு தேவையான ஆயுதங்களையும் கொடுத்துருக்கணும். பட் நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டும் பண்ணையில் பாலஸ்தீனத்துக்கு தேவையான ஆயுதங்களையும் கொடுக்கல. இதில் இருந்தே அமெரிக்கா தன்னுடைய சொந்த நோக்கத்துக்காண்டி, அதாவது தன்னுடைய சுயநல நோக்கத்துக்காண்டித்தான் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்கள் என்பதை வெளிப்படையாக தெரிகின்றது. கேட்டால் ஃப்ரீடம் டெமோக்ரஸி போராட்டத்தில் உதவி செய்வதற்காண்டி ஆயுதங்களை சப்ளை பண்ணுறோம் என்று சொல்லி உருட்ட வேண்டியது. இதை பற்றி என்ன சொல்கிறதென்றே எனக்கு தெரியலை. அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்க வச்சிருந்த 155 எம்எம் ஆர்டிலரி செல்களை இஸ்ரேலுக்கு கொடுக்கப் போகிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. அட, இதனால் இஸ்ரேலின் சவர்கள் கோவப்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காண்டி உக்ரைனை கைவிட்டு விட மாட்டோம், உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவி செய்வோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்கள். சரி, ஓகே, அமெரிக்கா ஏதோ கேம் பிளே பண்ணுறாங்க, இதனுடைய முடிவானது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் அமெரிக்காவினுடைய பங்கு மற்றும் செல்வாக்கு முதல் இருந்ததை விட இப்போது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதனால் அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் கீழ் காசா பகுதி மீது தரைப்படியெடுப்பில் இஸ்ரேல் பலவிதமான மாற்றங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது நீண்ட நாளைக்கு நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கென்று புலும்பக்கானது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் குடியிருப்பு மற்றும் ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதலை நடத்தும் போது அதனை அமெரிக்கா பார்த்தும் பார்க்காத மாதிரியும் இருப்பது அமெரிக்கா அந்தளவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்பதை வெளிக்காட்டி இருக்கு. இதனால இஸ்ரேல் செய்கின்ற அனைத்து தவறுக்கும் அமெரிக்கா உடந்தையாக இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. இது போன்ற ரஷ்யா உக்ரைன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.